இப்போ திருமணம் செஞ்சுக்க போறதில்ல அப்படின்னு நடிகை வரலட்சுமி சரத்குமார் கிட்ட சொல்லியிருக்காங்களாம். சரத்குமாரோட மகள் வரலட்சுமியும் நடிகர் விஷாலும் காதலிச்சுட்டு வர்றதா கடந்த 3 வருஷங்களா பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில அவங்களும் எல்லாத்தையும் காதல வாங்கியும் வாங்காத மாதிரி ஜோடி போட்டுட்டு பல பொது நிகழ்ச்சிகளுக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இந்த காதல் விவகாரத்தால தான் சரத்குமாருக்கும் விஷாலுக்கும் இடையே மோதல் ஏற்பட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது. வரலட்சுமி விஷாலோட சேர்ந்து எடுக்கிற போட்டோஸ் எல்லாம் ட்விட்டர்ல வெளியிட்டு வந்துட்டு இருந்தாங்க. ஒரு சில நேரங்கள்ல விஷால் படம் வரைகிற மாதிரி பெயிண்டிங் பண்ற மாதிரி புகைப்படம் எல்லாம் போட்டிருந்தாங்க. அட, எல்லாம் சரிப்பா, இந்த விஷாலும் வரலட்சுமியும் எப்போதான் கல்யாணம் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கோலிவுட்ல பேசிக்கிட்டே இருக்காங்க. ரசிகர்களும் விஷாலோட திருமண அறிவிப்பை பத்தி பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா ஒரு பேட்டியில விஷால் சொல்லும் போது, வரலட்சுமி என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட், எங்களோட மேரேஜ் நடிகர் சங்க கட்டடத்துல தான் நடக்கும் அப்படின்னும், கார்த்திக் கிட்ட டேட்டுக்கு இப்போவே சொல்லி வச்சுட்டேன் அப்படின்னும் சொல்லியிருந்தாரு. விஷால் அப்படி சொல்லியிருந்த நிலையில வரலட்சுமி அவங்க ட்விட்டர்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டியர் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போதைக்கு திருமணம் செஞ்சு கொள்ள போறது இல்லை, நான் என் வேலையை தான் மேரேஜ் பண்ணியிருக்கேன், அதனால என்னோட திருமணத்தை பத்தி எழுதுறத தயவு செஞ்சு நிறுத்திக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க வரலட்சுமி.